உன் நினைப்புக்குள் நானடா. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பல திட்டங்களை போட்டு அதை செயல்முறைப்படுத்தினான். மக்களுக்கு கால் செய்து ரீஓபனுக்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க என்று கூறியவனின் ஞாபகத்தில் திவ்யா வந்து போக, அப்பொழுது அவனுக்கு ஒரு கேள்வி தோன்றியது. ஒரு ஃப்ரெண்டுக்காக லவ் பண்ணவனை ஒரு பொண்ணு விட்டு கொடுப்பானா? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை செய்வாங்களா என்று அவனுக்கு எண்ணம் தோன்ற, அதை அவளிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தவன் அவளுக்கு கால் செய்தான். எப்பொழுதுமே அவனிடம் இருந்து வரும் போன் காலை ஒரு ரிங் இல்லை இரண்டு ரிங்கில் எடுப்பவள் இன்று இரண்டு மூன்று தடவை கால் செய்தும் எடுக்காமல் நாலாவது தடவை எடுத்தாள். சொல்லுங்க பவன், என்ன எனக்கு கால் பண்ணிருக்கீங்க என்று கேட்டாள் திவ்யா. இல்ல திவ்யா, உன்னை நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, மீட் பண்ண முடியுமா என்று பவன் கேட்க, பவன் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், மறுபடியும் நீங்க இப்படி பண்ணா எப்படி? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க லைஃப்ல என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் நவ்யா கிட்ட கூட அதிகமா பேசுறது கிடையாது. உங்க லைஃப் அமைதியா தானே போயிட்டு இருக்கு, அதே மாதிரி போகட்டும். இப்ப எதுக்கு தேவையில்லாம நீங்க எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க என்று சற்று கோபமாக கேட்டாள் திவ்யா. இங்க பாரு திவ்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். மற்றபடி தேவையில்லாத விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேச கூப்பிடல, வர முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லு என்று அழுத்தமாக கேட்டான் பவன். அவன் குரலில் இருந்த கடுமை ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. சரி வரேன், எங்க வரணும்னு சொல்லுங்க, வரேன் என்று ஒப்புக்கொண்டாள் திவ்யா. நாம எப்பவுமே சந்திக்கிற அந்த காஃபி ஷாப்க்கு மத்தியானம் 2 மணிக்கு வந்துரு என்றவன் போனை வைத்து விட்டான். என்னவா இருக்கும், இப்ப எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லணும் என்று யோசித்தவள் போய் பார்க்கலாம் என்று நினைத்தாள். மதியம் 2 மணி. திவ்யா வரும் முன்பே பவன் அங்கு அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். திவ்யா வந்தவுடனே அவர்கள் எப்பொழுதும் அமரும் இடத்திற்கு செல்ல அவள் வந்ததை பார்த்தவன் கால் செய்து, நாம எப்பவுமே மீட் பண்ற டேபிள் கிடையாது, பிரைவேட் ரூம் புக் பண்ணியிருக்கேன், ரூம் நம்பர் 101 வந்துரு என்றவன் போனை கட் செய்து விட்டான். இவளும் அவன் சொன்ன அறைக்கு சென்றவள். சொல்லுங்க பவன், என்கிட்ட என்ன பேசணும், இப்படி ரூம் புக் பண்ணி பேசுற அளவுக்கு என்ன இருக்கு, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு என்றாள் திவ்யா. இல்ல நீயும் நவ்யாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே என்றான் கேள்வியாக. ஆமா, 14 வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இத கேட்கதா கூப்பிட்டீங்களா என்றாள் திவ்யா. என்ன திவ்யா, அப்பெல்லாம் மணிக்கணக்கா உட்காந்து பேசுவ, இப்ப என்ன அவ்வளவு அவசரம், கொஞ்சம் இரு, எடுத்த உடனே எல்லாத்தையும் கேட்க முடியாது. சரி, ஏன் நவ்யா அவங்க அப்பா அம்மா கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா? ஒரு பெத்த பொண்ணு ஏன் அம்மா அப்பா கிட்ட இப்படி நடந்துக்கணும், உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் மனதில் ஏதோ கணக்கு போட்டவனாக. எனக்கு எதுவும் தெரியாது அதை பத்தி என்று நிறுத்தி நிறுத்தி திவ்யா சொல்ல, என்ன திவ்யா சொல்ற, 14 வயசுல இருந்து ஃப்ரெண்டுங்கிற, உன் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ற, இதை நான் நம்பணுமா? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நவ்யாவுக்கு போன் பண்ணி இங்க வர வைக்கவா என்று கேட்டான் பவன். ஐயோ அவளையா, இங்க வந்தா அவளதான் என்று மனதில் நினைத்தவள், நானே என் ஃப்ரெண்டை பத்தி இப்படி சொல்லக்கூடாது, ஆனா எனக்கு முழுசா என்னன்னு தெரியாது, ஒரு சில விஷயம்தான் தெரியும், அவங்க அம்மா அப்பா கிட்ட அவ முகம் கொடுத்து கூட பேசினது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு பணத்து மேல ரொம்ப ஆசை, அவ ஆசைப்படுறத தூண்டி விடுற விதமா மகா ஆண்டியும் பணம் இருந்தா தான் வாழ முடியும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவகிட்ட. ஆனா அவங்க அம்மா அப்பா பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, எத்தனையோ தடவை என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க அவளுக்கு சொல்லி புரிய வைமான்னு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவ நான் சொன்னதை கேட்டதே கிடையாது என்று சொன்னவள் அவனை பார்த்தாள். பவன் என்ன நினைக்கிறான் என்பது போல், ஆனால் அவன் முகத்தில் எதுவும் தெரியவில்லை, அவன் நார்மலாகவே இருந்தான். சரி, அப்படி இருக்கிற ஒருத்திக்காக உன்னோட காதலை நீ விட்டு கொடுத்துட்ட என்றான் கேள்வியாக பவன். அது 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 என்று தடுமாறினாள். நான் என்ன கேட்டேன்னு இப்படி தடுமாறுற, ரிலாக்ஸா பொறுமையா பதில் சொல்லு திவ்யா, ஒன்றும் அவசரம் கிடையாது என்றான் பவன் அவளை பார்த்தபடி. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அதனால தான் கொஞ்சம் தடுமாற்றம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியுது, இப்படி பணத்தாசை பிடிச்சவளுக்காக என்ன விட்டு கொடுத்துருக்கியன்னு கேட்குறீங்க, வேற என்ன பண்ண சொல்றீங்க? அம்மா அப்பா இல்லாத என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா பார்த்துக்கிட்டான், ஏன் எனக்கு எப்ப என்ன தேவையோ நான் கேட்காமலேயே அவ எல்லாமே எனக்கு செஞ்சிருக்கான்.
யார்கிட்ட அவ எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட நல்ல மாதிரியா தான் இருந்தா. அவ என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் நீங்க தான். அதனாலதான் நான் யோசிக்காம என்னோட காதல விட்டு கொடுத்துட்டேன் என்றாள் திவ்யா. ஓ, அவ வந்து கேட்ட உடனே நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க, ஏன்னா நீங்க அவ்வளோ பெரிய பாரிவள்ளல் என்றான் பவன் அவளை பார்த்து நக்கலாக. ஆமா, என்னென்ன பண்ண சொல்றீங்க? அவ ஒரு பொருள் மேல ஆசை வச்சிட்டானா அதை வாங்காம இருக்க மாட்டான். அதே போலதான் உங்க மேல ஆசை வச்சிட்டான் அதுவும் என்று மறுபடியும் திவ்யா தயங்க. வேற என்ன சொல்லு, ஏன் தயங்குற என்றான் பவன். அது 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 வந்து அவளுக்கு உங்க மேல மட்டும் ஆசை இல்ல, உங்ககிட்ட இருக்கிற பணத்து மேலையும் அவளுக்கு ஆசைன்னு எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. சரி, இருந்தாலும் உங்க மேல இருக்கிற ஆசையில அவளுக்கு பணம் ஒரு பொருட்டா தெரியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தாலி பேர் கண்ணுக்கு தான் தெரிஞ்சது அவளுக்கு உங்களை விட உங்க பணத்து மேலதான் ஆசை அதிகம்னு. உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டிருப்பாளே, அது மூலமா ஜீவனாம்சமா உங்களோட பாதை சொத்தை பறிக்கணும்னு அவ காத்துக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், ஆனா நானே வந்து சொன்னா தப்பாயிடும்ல என்றாள் திவ்யா. ஓ, ஓஹோ, இதுக்குதான் மேடம் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருந்தாங்களா? என்னோட சொத்துல பாதி வேணுமா? யார் சம்பாதிச்ச சொத்தை யாரு கேக்குறது? ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா இத சொன்னதுக்கு என்று பவனுக்கு திவ்யாவின் வார்த்தைகள் அப்பட்டமான பொய் என்று நன்றாக புரிந்தது. இருந்தும் அதை எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அப்பொழுது திவ்யாவின் போன் அடித்தது. ராப்பகலா அழுதாச்சு, கண்ணு ரெண்டும் வாடி போச்சு, 40 நாள் விடிஞ்சாச்சு, துரும்பென இழைச்சாச்சு, ஆசை நோய் ஆறாதையா, மங்க விழி கசங்குதையா, கைப்பிடிக்க நீயும் என்ற பாடல் அவள் போனில் இருந்து வர ஏதேச்சையாக போன் திரையை அவன் பார்க்க அசோக் என்றும் அதன் பக்கத்தில் கிஸ் இமேஜும் ஹார்ட்டில் அம்பு விடுவது போல் இமேஜும் போட்டிருந்தது. அதை பார்த்தவன் புருவம் சுருங்க, எங்கதை அவன் பார்த்து விடுவானோ என்று உடனே அந்த போனை கட் செய்தாள் திவ்யா. அவள் செய்கையை பார்த்தவன் அதை பார்த்தது போல் காட்டிக்கொள்ளாமல், என்ன திவ்யா, யாரு போன்ல, ஏன் கட் பண்ற, எடுத்து பேச வேண்டியதுன்னு என்றான் பவன். அது முக்கியமான போன் இல்ல, நான் அப்புறமா பேசுறேன் என்றாள் திவ்யா. சரி திவ்யா, நீ கிளம்பு, எனக்கும் மீட்டிங் இருக்கு, நானும் கிளம்புறேன் என்று பவன் அங்கிருந்து கிளம்பினான். அவன் கிளம்பிய பின்புதான் திவ்யா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவள் மூச்சு விடவும் அவளது போன் மறுபடியும் ரிங் ஆகவும் சரியாக இருந்தது. அதை எடுத்து பார்த்தவளின் புருவங்கள் சுருங்க அந்த போனை அட்டென்ட் செய்தாள். ஹலோ, நானா கூப்பிடாம நீங்க கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்று திவ்யா கோபமாக கேட்க, எதிர்முனையிலிருந்து ஏதோ கூற அதில் டென்ஷன் ஆனவள், நான் அப்புறமா பேசுறேன், இப்ப நான் வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்து பேசுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க என்று சொன்ன திவ்யா போனை வைத்து விட்டாள்.